அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 10/2/2022 பிளவ வருடம் தை மாதம் 28 நாள் வியாழன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 11:30 முதல் 12:30 மணி வரை. இன்று கௌரி நல்ல நேரம் பகல் 12:30 முதல் 1:30 மணி வரை, இரவு 6:30 முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் 1:30 3 மணி வரை, குளிகை 9-10:30 மணி வரை, யமகண்டம் 6-7:30 மணி வரை. இன்று சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:35 மகர லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். மேஷ ராசி நண்பர்களே, இன்று சில அசௌகரியங்களை சந்திக்க நேரிடலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. திட்டமிட்டு செயலாற்றினால் இன்று நல்ல விளைவுகளை எதிர்பார்க்கலாம். பணியை பொறுத்தவரை பணிச்சுமைக்கு ஆளாகலாம். கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது சாத்தியம் கிடையாது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வீணான செலவுகள் செய்ய நேரிடலாம். உங்களது தேவைகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சினை காரணமாக உங்களது துணையுடன் சண்டை ஏற்படலாம். தவறான புரிந்துணர்வு ஏற்படும். நல்லிணக்கத்தை பராமரிக்க தக்க நடவடிக்கை எடுப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களது கண்களில் எரிச்சல் ஏற்படலாம். கண்களுக்கு தக்க மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது இன்று சிறப்பானது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று புத்திசாலித்தனமாக திட்டமிட வேண்டியது அவசியம். சில சமயங்களில் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள். என்றாலும் அமைதியான சாந்தமான அணுகுமுறை உங்களுக்கு தேவைப்படுகிறது. பணியை பொறுத்தவரை கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். முறையாக திட்டமிட்டால் சிறப்பாக செயலாற்ற முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கடன் வாங்க நேரிடலாம். அதிக செலவீனங்கள் கடன் வாங்க நேரிடும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவீர்கள். நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த உணர்ச்சி வசப்படுதலை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களது தாயாருக்கு ஒவ்வாமை பிரச்சனைகள் ஏற்படலாம். இதன் காரணமாக பண செலவு ஏற்படலாம். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் கவலையுடன் காணப்படுவீர்கள். என்றாலும் பிரார்த்தனை மற்றும் மந்திரங்கள் இன்று உங்களுக்கு பக்தி போன்ற விஷயங்களில் ஈடுபடுவதன் மூலமாக அமைதியையும் ஆறுதலையும் பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணிச்சுமை அதிகமாக காணப்படலாம். முறையான திட்டமிடல் மூலமாக இன்று நீங்கள் நல்ல பலனை பெற முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. உங்களது தேவைகளை சமாளிப்பதையே கடினமாக உணர்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை காரணமின்றி உங்களது துணையிடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பீர்கள். நல்ல புரிந்துணர்வு ஏற்படுத்த இத்தகைய நடவடிக்கையை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வலி உபாதிக்கான வாய்ப்புள்ளது. உணவில் இன்று கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இனிப்பு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். மனதில் இன்று நம்பிக்கை நிறைந்து இருப்பதன் காரணமாக விரைந்து முடிவெடுப்பீர்கள். பணியை பொறுத்தவரை உங்களது பணியில் மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும். உங்களது சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படும். அலுவலகத்தில் நடக்கக்கூடிய விசேஷங்களில் இன்று மகிழ்ச்சியாக கலந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும். உங்களது சேமிப்பு உயரும். உங்களுக்கு பிரியமானவரின் விசேஷத்திற்காக இன்று நீங்கள் செலவு செய்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் நடக்க இருக்கக்கூடிய விசேஷம் பற்றி உங்களது துணையிடத்தில் கலந்து ஆலோசிப்பீர்கள். இது நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த உதவும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களின் மன உறுதி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமையப் போகிறது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நம்பிக்கையுடன் முயன்றால் நல்ல பலனை பெற முடியும். ஆழ்ந்த திருப்தியை உணர்வீர்கள். பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை இன்று நேர்மையான முயற்சியுடன் அர்ப்பணிப்புடனும் செய்து முடிப்பீர்கள். சிக்கலான பணிகளையும் சாதாரணமாக செய்து வெற்றி பெறுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை கணிசமான தொகை கிடைக்கும். குடும்பத்திற்கான பயனுள்ள விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை அலுவலக பயணம் சம்பந்தமாக துணையிடத்தில் கலந்து ஆலோசிப்பீர்கள். இருவரும் நல்ல தருணங்களை உங்களுக்குள் பகிர்ந்து கொள்ள இத்தகைய பயணம் உதவிகரமானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். உங்களுடைய சாதாரண போக்கால் இன்று ஆரோக்கியத்தில் நல்ல முறையில் சிறப்பான ஆரோக்கியத்தை கடைபிடிக்க முடியும்.
கன்னிராசி நண்பர்களே, இன்று உங்களது வளர்ச்சி குறித்த கவலை காணப்படலாம். தடைகளை எதிர்கொள்வது கடினமாக உணர்வீர்கள். எச்சரிக்கையான அணுகுமுறை தேவைப்படுகிறது. இன்று நீங்கள் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது. பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது. பொறுமையுடனும் சிறப்பாக கையாண்டால் சூழ்நிலையை சமாளிக்கலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை செலவினங்கள் அதிகமானதாக காணப்படுகிறது. கையில் இருக்கக்கூடிய குறைந்த பணத்தை கொண்டு சேமிப்பது கடினமானதாக இருக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் உங்களது மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசுவது நல்லது. இது உங்களது பிரச்சனைகளை தீர்க்க உதவும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது தந்தையின் சிறியதொரு உடல்நிலை பாதிப்புக்காக இன்று பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இல்லை. அன்றாட அலுவல்களை கவனமுடன் செய்ய வேண்டும். இன்று பேசுவதற்கு முன்பு யோசித்து பேச வேண்டும். பிரார்த்தனை உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். பணியை பொறுத்தவரை இன்று பணி சூழல் சாதகமானதாக காணப்படும். உங்களது கடின முயற்சி மூலமாக வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடினமான பணிகளை எளிதாக கையாளுவீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு குறைந்து காணப்படும். உங்களுக்கு பிரியமான ஒருவரின் உடல்நலத்திற்காக ஏற்படக்கூடிய திடீர் செலவு உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் கண் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. கவனமாக இருப்பது சிறந்தது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று நற்பலன்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது. உங்களது முயற்சிகள் இன்று நல்ல பலனையும் திருப்தியையும் ஏற்படுத்தும். உங்களது நண்பர்களின் ஆதரவை பெறுவீர்கள். பணியை பொறுத்தவரை பலவீனங்களை அறிந்து பணியாற்றினால் உங்களது செயல்திறன் மேம்படும். பணியில் உங்களது நேர்மை உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை தொலைதூரத்தில் இருந்து வரவேண்டிய நீண்ட கால நிலுவை பணம் வந்து சேரும். வங்கி இருப்பு அதிகரிக்க அது உதவும். குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியுடன் பேசுவதன் மூலமாக உங்களது துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நீங்கள் ஆற்றலுடனும் துடிப்புடனும் காணப்படுவீர்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்று கடினமான முயற்சிகள் செய்தால் இன்றைய நாளை நல்ல முறையில் அமைத்துக் கொள்ள முடியும். உங்களது திறமைகளை மேம்படுத்த இந்த நாளை பயன்படுத்துங்கள். பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளில் பொறுமையுடன் செயலாற்ற வேண்டும். பணிச்சுமை காரணமாக குறித்த நேரத்தில் கொடுக்கப்பட்ட பணிகளை முடிக்க இயலாது. நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று கையில் இருக்கக்கூடிய பணம் போதுமானதாகவும் திருப்தி அளிப்பதாகவும் இருக்கும். உங்களது கடின உழைப்பிற்காக ஊக்கத்தொகை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தின் மீது அக்கறை காட்டி உங்களது துணையுடன் அதை பற்றி ஆலோசனை செய்வதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நல்ல ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். ஆற்றலும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீர்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது இலக்குகளை அடைய கடினமாக முயற்சி செய்ய வேண்டியது அவசியம். உங்கள் மீது நம்பிக்கை வைத்து முயன்றால் நல்ல விளைவுகளை பெற முடியும். இன்றைய நாள் பணியை பொறுத்தவரை சற்று சவாலானதாக இருக்கும். பணிச்சுமை காரணமாக பணிகளில் தவறுகள் நேரிடலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் நலனுக்காக செலவுகள் செய்ய நேரிடலாம். அதனால் உங்களது செலவினங்கள் அதிகமாக இருக்கும். சேமிக்க இயலாது. குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பற்ற உணர்வு அதிகமாக காணப்படும். இது உங்களது துணையுடனான உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழப்பமான எண்ணங்கள் காரணமாக உங்களது உடல்நிலை ஆரோக்கியமானதாக இருக்காது. இது உங்களுக்கு தலைவலியை ஏற்படுத்தலாம். கும்ப ராசி நண்பர்களே, இன்று குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். இந்த பிரச்சனைகளை சுமூகமாக தீர்ப்பதற்கு பெரியவர்களின் ஆலோசனையை பெற வேண்டும். பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிப்பீர்கள். உங்களது செயல்திறன் உங்கள் சக பணியாளர்களின் செயல்திறனை மிஞ்சி இருப்பதாக இருக்கலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை பண இழப்புகள் காணப்படுகிறது. நிதியை கவனமான முறையில் கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான எண்ணங்கள் காரணமாக உங்களது துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். நல்லிணக்கத்தை பராமரிக்க அத்தகைய நடவடிக்கைகளை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால் வலி ஏற்படலாம். தியானம் மேற்கொள்வதன் மூலமாக மன அழுத்தத்தை குறைக்க முடியும். மீனம் ராசி நண்பர்களே, இன்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். இன்றைய முயற்சியை இல்லாமல் நீங்கள் கடினமான பணிகளை செய்து முடிப்பீர்கள். முக்கிய முடிவுகளை எடுப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை பணிச்சுமை அதிகமானதாக காணப்படும். திறமையாக பணியாற்ற பயனுள்ள கால அட்டவணையை அமைத்துக் கொள்வது சிறந்தது. நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு மகிழ்ச்சியை கொடுக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது.
குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக மகிழ்ச்சியை பராமரிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மிகுந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். உங்களது நேர்மறையான மனநிலை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.